நவீனத்தை புகுத்துவதில் முதலிடத்தில் உள்ளோம். அப்படி என்றால் இந்த மருத்துவமனையானது துவங்கப்பட்டதிலிருந்து முதல் கல் வைத்த நாளிலிருந்து இதில் நாங்கள் குறிக்கோளாக உள்ளோம். அதாவது இந்த மருத்துவமனையின் தியேட்டர் ஆபரேஷன் தியேட்டர்களை எடுத்தால் என்ன அந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கோ அதை அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். அதே மாதிரி இந்த 10 ஆண்டு கடந்திருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்க தான் நியூரோ நேவிகேஷன் மைக்ரோஸ்கோப் வாங்கணும். அதுக்கப்புறம் ஆர்த்தோபெடிக்ஸ்ல கொண்டு வந்தோம், ஆர்த்தோபெடிக்ஸ்ல ரோபோட்டிக்ஸ் கொண்டு வந்தோம். அது அக்யூரசி பார்த்தீங்கன்னா 100% இருக்கு, ஃபாஸ்ட் ரெக்கவரி இருக்கு. அதே மாதிரி இப்போ லேட்டஸ்டா இந்த 5 டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம வந்து ரோபோட்டிக்ஸ் வாங்கியிருக்கோம். ENT, ஆர்த்தோபெடிக்ஸ், கைனக், கார்டியோதராசிக் அண்ட் ஆங்காலஜி. இது என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ரத்தப்போக்கை கம்மி பண்ணும், நேரத்தை சீக்கிரம் பண்ணலாம். அதாவது ஒரு ஆபரேஷன் 2 மணி நேரம் ஆகும்னா இதை ஒரு 30% டைமாக குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அந்த பேஷண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய அனஸ்தீசியாவோ சைட் எஃபெக்ட்ஸோ குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ரொம்ப நேரம் அவங்கள வந்து நீங்கள் செடேஷன் பண்ணி வச்சிருக்க வேண்டியதில்லை, அக்யூரசி வரும், பிளட் லாஸ் இருக்காது, சீக்கிரம் ரெக்கவரி ஆகலாம். இதுதான் இதோடைய மெயின். அடுத்தது முக்கியமான விஷயம் இந்த ரொபாட்டிக்ஸில் நான் சொல்ல விரும்புறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்டரோட லைஃப் இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள்லாம் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது, நேரடியாக நான் டாக்டர் சர்ஜரி பண்ணுறதை பார்த்துருக்கேன். ஒவ்வொரு சர்ஜரியும் 2.5 மணி நேரம், 2 மணி 45 நிமிஷத்துலேயும் பண்ணுறாங்க, 2 மணி நேரம் சர்ஜரி இருக்கு. அப்படி பண்ணும்போது இந்த அவங்களுடைய டெக்னிக் ஆனது அந்த ஒரு பேஷண்ட்டை படுக்க வச்சு தியேட்டரில் பண்ணும்போது அந்த பாடியோட என்டையர் வெயிட் மேலே குனிஞ்சிருப்பாங்க, ஆனால் அந்த பாடியோட வெயிட் வந்து அவன் மேலே விழாமல் கையில் தான் அந்த கை சாஃப்டாக இருக்கும். பாடி பார்த்தீங்கன்னா அவன் மேலே சாஞ்சி குனிஞ்சி பேசுவாங்க, இப்போ பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு அந்த ஸ்ட்ரெஸ் வந்து பேக் போன் அதிகமாக அவங்களுக்கு டேமேஜ், ஸ்பைன் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நியூரோ ப்ராப்ளம் வர்றதுக்கு ப்ராப்ளம் இருக்குது. அந்த மாதிரியான இதில் வந்து இதில் வந்து டாக்டரோட லைஃபையும் நம்ம வந்து கூட இன்க்ரீஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு அவருக்கு வந்து அவ்வளோ எஃபர்ட் உள்ளே போட வேண்டியதில்லை. அந்த கை ட்விஸ்ட் ஆங்கில் அந்த ரிஸ்ட்டை ட்விஸ்ட் பண்ணுறாரு இல்லையா, அதுவும் வந்து இது வந்து ஆல்மோஸ்ட் 260-250 டிகிரிஸ் போகும், கை வந்து அந்த அளவுக்கு போகாது. அப்போது உங்களுக்கு பேஷண்ட் கம்ஃபர்ட் பிளஸ் டாக்டர் கம்ஃபர்ட் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து இது அருமையான ஒரு வாய்ப்பாக நாங்கள் நினச்சி நாங்கள் எல்லா ட்ரையலும் பண்ணி பார்த்து நம்ம சிம்ஸ் மருத்துவமனையில் இதை வந்து புகுத்திருக்கிறோம். இது வந்து அமைச்சர் சொன்ன மாதிரி இது எங்களுடைய நோக்கம் என்னென்னா நாங்கள் எப்பவுமே நான் வந்து சீப்புன்னு சொல்ல மாட்டேன், அஃபோர்டபுள் காஸ்ட்னு சொல்லுவோம். ஒவ்வொரு சிகிச்சைக்கும் ஒரு காஸ்ட் இருக்குது, அது வந்து அஃபோர்டபுள் காஸ்ட்டாக இருக்கணுங்கிறது எங்களுடைய நோக்கம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதுக்காக தான் நம்ம அமைச்சர்கிட்ட நாங்கள் கேட்டிருக்கிறோம், இதை வந்து அந்த சிஎம் ஸ்கீமில் சேர்க்க சொல்லி அவர் கொடுத்தா நல்லா இருக்கும், பல பேர் பயன்பெறுவாங்க, மக்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.